ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு கட்டுசோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம், சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்கு போய் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க, இதுதாங்க அந்த அதுக்குரிய மெயின் மசாலா. நான் இதில் வந்து மல்லி, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து கல்பாசி, மிளகு, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் வந்து கேஷு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த இது அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இது எல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையம் அரைச்சிடணுங்க. உங்களுக்கு வந்து இதில் நான் சொன்னது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து எல்லா பொருளும் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து எடுத்து சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம், ஆனால் ஃபுல்லாக மையாக அரைச்சிடக்கூடாது, சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சு விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரை எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் சேர்த்துக்கலாம், நெய் வந்து உங்கள் விருப்பங்க. இப்போ நெய் சேர்த்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் நெய்யும். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் வர வரைக்கும். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுட்டு வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இது 2 போதும், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா. இப்போ இது வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் பேப்பரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அச்சியாக நம்ம அரைச்சி போட்டதுனால இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி இந்த எண்ணெய் கட்டி வந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகி இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். இப்போது நல்லா எண்ணெய் கக்கி வந்துருச்சுங்க. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். எதுவுமே வந்து எல்லா பிரியாணிக்குமே புதினா நிறையா போடுங்க. கொத்தமல்லி சும்மா பேருக்கு கம்மியாக போடுங்க, ஏன்னா புதினா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். கூட தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ணிடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் மஞ்சப்பொடி உப்பு போட்டு மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். மட்டனை வந்து இந்த மசாலா கூட சேர்த்து வேக வைக்கும் போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல மசாலா உள்ளே இறங்கி நல்லா இருக்கும். மட்டன் டேஸ்ட்டும் இந்த மசாலாவோட டேஸ்ட்டும் ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றி நான் வந்து மட்டனை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ஏன்னா மட்டனும் தண்ணி விடும் வேகும் போது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டால் போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் உங்கள் மட்டனை பொறுத்து இங்கே வந்து வேக விட்டுக்கோங்க. வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்ம கறி வெந்துருச்சாங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு பிரியாணி ரெடி பண்ணிடுவோம். தண்ணி அளந்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு எந்த உலக்கில் 5 உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. பத்து உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 கிராம் 2 கிலோ கணக்கு வைக்கிறேன். உங்களுக்கு அரிசியை பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பழைய அரிசினா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். இப்போ பழைய அரிசினா 1:2 வைக்கணுங்க. புது அரிசினா 1:1 அது மாதிரி கம்மியாக வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். லெமன் புழிஞ்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் புழிஞ்சுக்கிறேங்க. கொதிக்கட்டுவோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம். இப்போ தண்ணி கொதிச்சு வச்சு நான் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இப்போ தான் கரெக்டாக தெரியும். பிரியாணிக்கு எப்பயுமே 1 கல் உப்பு தூக்கலாக போடுங்க, அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில்
நான் கழுவி வச்ச சீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. மூடி விட்டுருவேன். மூடி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லை தூக்கி மேலே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் திறந்து பார்த்தேன்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதை ரொம்ப நம்ம போட்டு கிண்டக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு. மணக்குது பிரியாணி, அவ்வளோ கம கமனு வாசம் சூப்பராக தூக்குது. இப்போ நம்ம பிளேட்ல இதை சர்வ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைத்தா செஞ்சிருவோம். நான் வெங்காயம் வந்து நல்லா கொலுசை நறுக்கி வச்சிருக்கேன். இதில் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் தயிர் வந்து தண்ணி விடாமல் இருக்கும், அதுக்கு தாங்க சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆனாலே தயிர் வந்து தண்ணி விட்டுற ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி, ஸோ வந்து அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தண்ணி விடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கட்டுச்சோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஐம் சைனிங் அப். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பி சேஃப்.